தொட பார்க்கலாம். நீ நல்லா ஜம்ப் பண்றல. தொட தொட பார்க்கலாம். இங்க போறேன் இங்க போறேன். ஏண்டா அவன் இந்த தான் போயிருக்கான். அப்படி நீட்னாலே கையில போடும். எதுக்கு நீ தேவையில்லாம டைவ் வச்சிருக்க? தேவையில்லாம டைவ் அதான் மேட்ரா தம்பி. கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. பெண்கள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாத. ஓகே உன் லைஃபுக்கு நல்லது. சரி போ. ஆ கமான் கமான் பாய்ஸ் கமான் கமான் பாய்ஸ். சார் சார் நம்ம தோக்க போறோம் சார். அப்போ டீம் சூப்பரா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்னன்னு தெரியல ஒண்ணும். அப்படியா? ஒரு வழி இல்லடா. பிளான் பி போட்டு பிளான் பி என்னடா உடஞ்ச கைன்னு தெரியாது. இந்த வீடு போய் தொங்கிக்கிட்டு இருக்கா நீ பாட்டுக்கு. பிளான் பி போங்களா சார். நல்லா யோசிச்சு சொல்றீங்களா தம்பி? நான் யோசிக்காம பேச மாட்டேன். அவ பேசுறதுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டீங்க. யோசிப்பேன். அதான் உனக்கு என்ன? நீ எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. நீ யோசி ஏவல என்ன வருது? ஏன் யோசிச்சு பண்ண? உன்னால சும்மா இங்க பாருங்கடா. அவன பர்ற கால பர்ற வாத்து கலந்து என்ன நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி இங்க ஏதோ நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலா இருக்கு. ஏன் அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லையா? உங்களுக்கு பிரம்மை உங்களுக்கு இல்ல சார். உங்க காலேஜ் பசங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சனே. சரி, அவர் தலைய சுரிஞ்சா ஒண்ணும், மூக்க சுரிஞ்சா ஒண்ணும், கார சுரிஞ்சா ஒண்ணும் இருக்கிறதா சொல்றாங்களே. ஆமா, என்னது தலைய சுரிஞ்சா தலைய சுரிஞ்சா அர்த்தம் ஒண்ணு ரெண்டு மூணு. அப்ப இத சுரிஞ்சா தம்பி நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. தம்பி யாரு நாங்க? தோக்கறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் தம்பி. அதுக்காக நீங்களே வந்து இப்படி தோக்கிற ஒரு டைம்ல வந்து அடுத்த டீம் அடுத்த ஒரு டீமோட கோச்சுக்கிட்டே சண்டை போடுறீங்க. எதுக்கு இவங்க எல்லாம் எதுக்கு அடுத்த காலேஜுக்கு கூப்பிடுறீங்க? தோக்கிற லெவலுக்கு போயிருச்சுன்னா உடனே தலையை சொரிஞ்சு மூக்க சொரிஞ்சு பசங்களை ஏத்தி விட்டு சவுண்டை கொடுக்க வச்சு மைண்ட் கேம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. கரெக்ட், இது ஒரு புலப்பாங்க. அதை கேளுங்க. உன்னோட கோச்சிட்ட கேளு. நீ தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நானா வந்து உங்க டீம்ல பேசிக்கிட்டு இருக்கேன். நியாயமா வேணும் ஜெயிக்கணும். நியாயமா ஜெயிக்கணும். அத்தை நானும் சொல்றேன். நியாயமா இருக்கணும். நியாயம் பாப்போமா? பாத்துருவோமா? பாத்துருவோம்டா. பாத்துருவோம்யா. போறோம் வாயா பாப்போம். கப்பு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு வாங்குறீங்க. நீங்களே போய் கடையில வாங்கி ஆபீஸ்ல வச்சுக்க வேண்டியதானே உங்க வீட்டுல. வேண்டாம் செம்மையா மிமிக்ரி பண்ணுங்க. பாக்குறியா? கோழி மிமிக்ரி பண்ணு. மாறி ஓடிட்டு இருக்காங்க. மாத்தி ஓடிட்டு இருக்காப்ல. அவர் வசீருங்க. அவர் டைரக்ஷன் மாத்தி ஓடலாம். நார்மல் கொக்கோ கிடையாது, இது ஒரு அல்டிமேட் கொக்கோ. கொக்கோ ஃபுல் அப்டேட் பண்ணி பவர் பிளே எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கொக்கோ லீக் மேட்ச் நடத்துறாங்க. ஆமாங்க, நம்ம சென்னை சார்பா வந்து சென்னை குயிக் கேன்ஸ்னு ஒரு டீம் பார்த்து போறாங்க. சென்னை குயிக் கேன்ஸ். கரெக்ட் கரெக்ட். சோ வந்து அல்டிமேட் கொக்கோ சென்னை டீம்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி சரி சரி. அல்டிமேட் கொக்கோனா ஓகே. கரெக்ட் தான். கரெக்ட். மிமிக்ரி பண்ணுங்க. கக் 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 கக். டேய் செயின் கொன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? இப்ப ஒருத்தன் ஓடுறானே வெச்சுக்கவே நீ டக்குனு கோஸ்ட் ரைடர் மாதிரி இரும்புல ஒரு செயின் இருக்கும், அதை தூக்கி போட்டு அவன் சங்குல போட்டு இழுத்து அவளை அவுட் பண்ணிடலாம். என்னடா பேசிக்கிறீங்க? ஏய் செயின் கோ பத்தி சொல்லிக்கிறீங்க? சங்கிலியை தூக்கி போட்டு வந்த சங்க நெருப்பின் பேசிட்டு இருக்கீங்க. யாரா உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா? ஏய் சார் தான் சொன்னாரு. எந்த சாரு? எங்க கோச்சு? எந்த கோச்சு? அவனை காட்டுமோல்ல? கோச் தெரியாதா சார்? இங்க வா பாருங்க. சங்கிலியை தூக்கி போடுறீங்களா சார்? சார் இங்க பாருங்க, அவங்களுக்கு கோக்கா பத்தி ஒண்ணுமே தெரியல சார். அவங்க கொஞ்சம் நீ பேசக்கூடாது. என்ன சார்? என்னையா கோச்சு கூட்டு வரேன்ட்டு ஆளு இரும்பு கோட்டர் ராரன்ஸ் மாதிரி இருக்காரு. யார் சார் நீங்க? நீங்க தான் உங்களுக்கு கோச்சா? ஆமா நான் தான் கோச்சு. ஏங்க இவர் பார்த்த ஏதோ வேற மாதிரி இருக்காரு. இவர் இப்படி உங்களுக்கு? தம்பி
தேவலாம் பேசுறீங்க. என்ன டவுட் டவுட் கேளு நான் சொல்றேன். இல்லங்க, உங்களை பார்த்தா கவுபாய் மாதிரி இருக்கு. நீங்க எப்படி ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு உண்டான மூஞ்சியே இல்லையே இது இருந்தது. அப்புறம் நாளோட நான் வந்து டங்கல்ல எப்படி இவர் வந்து பிசிக் விட்டுறலாம் நானும் விட்டுறேன் அமீர் மாதிரி ஆயிட்டீங்க. சரி ஓகே சார், என்ன பசங்கள்லாம் ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொக்கோ பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியுமே, கொக்கோல இருந்து நம்ம சாக்லேட் தயாரிக்கிறாங்க. சாக்லேட் உள்ள கொக்கோ தான். திரும்பி இங்க வருங்க, இந்த ஷேப்ல டிராவிட் இப்படி இருக்கிற டிராவிட் உடச்சனு வச்சுக்க, உள்ள வெள்ள வெள்ளையா இருக்கும். அதுல கொட்டோம் அரஞ்சிரம் பத்துக்க. அந்த கொக்கோவ கேக்கல, கொக்கோயா? கொக்கோவா? கொக்கோடா தம்பி. அதுல அந்த கடலை போடுறதுக்குள்ள உடச்ச கடலை வந்து அப்படியே போட்டு வச்சானா கடலை மிட்டாயி. அந்த கடலையே அரைச்சி கொஞ்சம் இதாகி கொஞ்சம் போட்டு வச்சு வச்சுக்க, அது கொக்கோ மிட்டாயி. வண்ட வண்டியா கேட்டு போறேன் பத்துக்க. தம்பி நான் சொல்லி தரேன் தம்பி, பொண்ணு வெள்ளத்தை போட்டு பாக காய்ச்சணும். காய்ச்சணும், அதை அப்படியே சுட சுட தூக்கி வாயில ஊத்தணும். பொழந்துருவனே, ஏடா கொக்கோ கேமை பத்தி கேட்டா, கொக்கோ முட்டையை பத்தி பேசுற, கொக்கோ சாக்லேட்டை பத்தி பேசிக்கிறீங்க. சரி, கொக்கோ கேமை பத்தி தெரியுமா தெரியாதாயா? கேம்னு சொல்ல வேண்டாம், நீ கேம்னு சொல்ல வேண்டாம். எப்படி தெரியும்? தெரியுமா எனக்கு? தெரியுமா? தெரியுமே. திருப்பி யோ, நீ இந்த கஜேந்திரன் தமிழ் வாத்தியார் இல்ல, நீ எப்பயா ஸ்போர்ட்ஸ் ஆன? பேசக்கூடாது, போங்க போ. ஐயா என்னய்யா, நீங்க எப்ப இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் உங்களை போட்டாங்க? எந்த ஸ்கூல்ல நீங்க வேலை பாக்குறீங்க? இவர் என்ன கோச்? இவரு அங்க யாருமே கூப்பிடல, யாரும் பேசுறீங்க? காயமாடிச்சா? சரி, அதுக்கு ஏதாவது போட்டு தேய்ச்சிருங்க கையில. சரியா போச்சு, சரியா போச்சு, சரியா போச்சு, சரியா போச்சு. என்னடா அது காயமாடா? மருந்து உங்க கோச் எங்கப்பா? அவரை வர சொல்லுங்க. அவர் இந்த இதெல்லாம் ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருப்பாரு, வலி மருந்து, அது எங்க வச்சிருக்காரு? தேவைப்படாதுங்க. ஒரு பிளேயர்ஸ்க்கு கைகால அடிபட்டா மருந்து ஸ்ப்ரே வாங்கி கொடுத்த காசை உன் ஆளுக்கு பாடி ஸ்ப்ரே வாங்கி கொடுத்துருக்க. பண்ண தெரியாம விளையாடுறே ஊருக்கு வெளியே கூட்டு போங்கப்பா. இவனெல்லாம் யாரு விளையாட கூட்டு வந்தது? வெளியே போற முடியல.